எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் சேதுபதி. இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி எமோஷனல் நிறைஞ்ச படம். ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவும் நடிக்கணும். கிழக்கு சிமையிலைக்கு பிறகு ஒரு தெற்கத்தி தாயா அந்த அம்மா இந்த படத்துல வாழ்ந்திருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். காக்கா முட்டைக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். வாழ்க்கையிலையும் நடைமுறையிலையும் படத்திலையும் தர்மதுரையா விஜய் சேதுபதி செட் ஆயிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் சேதுபதி. இயக்குனர் சீனு ராமசாமி சாரோட இயக்கத்தில் நானும் என் கூட வந்து தமனா சிருஷ்டி டங்கா ஐஸ்வர்யா எல்லோரும் நடித்து யுவன் சங்கராஜா இசையில் சுகுமார் அவர்களோட கேமராவில் வரப்போகிற படம் வந்து தர்மதுரை. தர்மதுரை படத்தில் வந்து ஒரு நாலு வகையான ஜியோகிராஃபிகள் இருக்குது. ஒன்று மழையே பெய்யாத ஒரு வறண்ட நிலப்பகுதி, அதேமாதிரி தென்காசியில் ஒரு பகுதி, அப்புறம் வந்து கொடைக்கானலில் ஒரு பகுதி, அப்படின்னு ஒரு மூணு வகையான நில பின்னணியில் நடக்கிற கதைகளாக தான் இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். இல்லை, அவர் எனக்கு கதை சொல்ல ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம்னு சொன்னார். இல்லை சார், நான் பண்ணல அப்படின்னு. அவருக்கப்புறம் நிறைய ஹீரோயின்ஸை பார்த்துருக்காரு, பட் இந்த கதாபாத்திரத்துக்கு நான் மட்டும்தான் செட் ஆவேன்னு அவர் நினச்சார். போய் நடித்தேன் அவனு. அதுக்கப்புறம் நான் போனதுக்கப்புறம் தான் எனக்கு கதை சொன்னார். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சினு சார் அண்ட் கால் மீ அப் அண்ட் ஹி டோல் மீ தட் இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டின் கேரக்டர் இருக்குது அண்ட் நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இது ஃபர்ஸ்ட் டைம் கிறிஸ்டின் கேரக்டர் அட்டெம்ப்ட் பண்ணுறேன். அண்ட் அவங்களோட பேர் ஸ்டைலா. இந்த படத்தில் வந்து அன்பு செல்வி அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு கதாபாத்திரம் அன்பு செல்வி. ஸோ கண்டிப்பாக காக்கா முட்டைக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுக்கும்னு நினைக்கிறேன். என்னோட படங்களுக்கு பின்னணி இசையும் பாட்டு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நான் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர்கள் வந்து ஏற்கனவே எனக்கு வந்து இடம்பொருள் லெவலில் அவர் வேலை செஞ்சுருக்காரு. இந்த படத்தை வந்து ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பேசப்படும். அண்ட் ரொம்ப அழகான ஒரு பாட்டு இருக்குது, ஆண்டிப்பட்டி கனவா காட்டுன்னு. அது ஆல்ரெடி ரொம்ப நாங்கள்லாம் கேட்கும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கூட மேலே கூடக்கு அப்புறம் இது வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக ஐ திங்க் அந்த பாட்டுக்கு அதுக்கு ஒரு படி மேலேயே கூட ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு பாட்டு. இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி எமோஷனல் நிறைஞ்ச படம். இன் ஃப்ளாஷ்பேக் தேர் இஸ் அ வெரி க்யூட் சீன்ஸ் பிட்வீன் மீ அண்ட் விஜய் சேதுபதி கேரக்டர் தர்மதுரை. அண்ட் இட் வாஸ் ஃபன் டு ஒர்க் வித் விஜய் சேதுபதி அண்ட் ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரியூ. ஸோ இப்போ என்னோட கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கனாலே வந்து இப்போ மனிதனில் பார்த்தீங்கன்னா கூட ஒரே ஒரு சீனில் தான் ஸ்கோர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான். படம் ஃபுல்லாக வர நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க, ஆனால் ஸ்கோரிங் சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு சீனில் வர ஹீரோயின்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸ்கோர். ஸோ என்னோட இதுவே அப்படி தான். திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களுடைய கேரியர்லே முக்கியமான ஒரு படமாக இந்த படம் இருக்குது. கிழக்கு சிமையிலைக்கு பிறகு ஒரு தெற்கத்தி தாயா அந்த அம்மா இந்த படத்தில் வாழ்ந்திருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். வாழ்க்கையிலையும் நடைமுறையிலையும் படத்துலையும் தர்மதுரையா விஜய் சேதுபதி செட் ஆகிருக்கார். படத்தை தியேட்டருக்கு வந்து பாருங்கள். ஸ்வீட் ஃபிலிம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு அழகான படம். தேங்க்யூ ஸோ மச். தர்மதுரையோட சாங்ஸ் டிஃபரெண்ட் டிஃபரெண்டாக கொடுத்துருக்காரு யுவன் சங்கர் ராஜா. பாடல்கள் எல்லாமே வந்து ட்ரெண்ட் மியூசிக்கில் கேளுங்க. எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரெண்ட் மியூசிக்கை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கிராமத்திலே சர்வீஸ் பண்ணிக்கிறேன். அழகாக இருக்கு. அழகுங்கிறது நேரத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே. ஆனா நீங்க அப்படி இல்லையே, கொஞ்சம் அலப்பற பண்றாப்ல இருக்கு.